ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT-25. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு MT-15 வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூமில் வந்து அடுத்த வருஷன் வந்து இன்னும் வரலை, அது வரதுக்கு இன்னும் 2-3 மந்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சின்றிருந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நான் முன்னாடியே அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வண்டி வந்து எப்போ லான்ச் பண்ணுவோம்னா, இப்போ அந்த MT-15 அடுத்த வருஷனை வந்து லான்ச் பண்ண பிறகு தான் இந்த வண்டி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 150cc-லேருந்து 250cc-க்கு அப்டேட் ஆகிட்ருக்காங்க. அதனால் யமஹாவும் பார்த்தீங்கன்னா அதேமாரி 250cc-ல போக பார்க்குறாங்க. அதோட ஆரம்பம் தான் அந்த MT-25. இது பார்த்தீங்கன்னா ஒரு 250cc பைக்கு. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டெல்லாம் லான்ச் ஆகி நல்ல ஒரு சேல் ஆகியிருக்க பைக் தான் இந்த MT-25. இதை எதனால் இவ்வளோ நாள் வந்து இந்தியா கொண்டு வராத இருந்தாங்கன்னா, இதோட ப்ரைஸ், இது வந்து ஒரு 250cc-ன்றதால கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவிலவே நிறைய 250 பைக் வந்து நல்லா சேல் ஆகுது. அந்த மாதிரி எபோவ் 2 லேக், 2.5 லேக் இருந்தாலும் எல்லாரும் வாங்க ரெடியாக இருக்காங்க. அதனால் யமஹா வந்து இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்காங்கன்னா, யமஹா 25 வந்து லான்ச் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. இதை லான்ச் பண்ணால் ரொம்ப நேரமே இந்த வண்டியோட சேல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட டிசைன் பார்த்தாலே தெரியும், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதோட ஹெட்லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்க MT-15 எப்படி ஹெட்லைட் செட்டப் இருக்கோ அதேமாரி சேம் அந்த ரோபோ ஃபேஸ் மாதிரி தான் வரும். அதுவே கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ண மாதிரி இருக்கும். நம்ம MT-15 இது இன்னும் பக்கம் அக்ரெசிவாக இருக்கும், ஏன்னா அது 250cc-ன்றதால அந்தமாரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பிளிட் சீட் வராது, உங்களுக்கு கட் சீட் தான் வரும். அதுவுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அந்த கட் சீட், அந்தமாரி தான் அதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப் தான் ஃபுல்லாகவே. உங்களுக்கு டிசைன் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிசைனுங்க. இது சீரீஸில் இங்கே வந்து லான்ச் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லா சேல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 249cc லிக்விட் கூல்டு இன்ஜின் செட்டப் தான் இதை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35.5 BHP பவரும் 22.6 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு MT-னாலே தெரியும், டார்க் ஆஃப் தி கிங்கு. அதே மாதிரி தான் இந்த வண்டியிலும் டார்க் அள்ளி தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கியரோடு வருது. இதோட ஃபியூல் டேங்க் செட்டப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 14 லிட்டர் வந்து டேங்க் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பெரிய சைஸ் டேங்க், ஏன்னா ஒரு 250ன்றதெல்லாம் அந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட வெயிட் உங்களுக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 165 kg தான் வெயிட் வருது. ஒரு மேனேஜபிளான சூப்பரான வெயிட் செட்டப் தான் இதுவும். அப்புறம் இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 780mm கொடுத்துருக்குறதால டாலர் ரேடியஸும் தாராளமாக கம்ஃபர்டபுளாகவே இந்த வண்டி ஓட்டலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸும் அந்த மாதிரி எந்த குறையும் வைக்காத 160mm கொடுத்துருக்குறதால ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பிரேக்கிங் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யமஹா வந்து எப்பயுமே பிரேக்கில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. அதேமாரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து டியூல் டிஸ்க் வித் டியூல் ஏபிஎஸ் தான் வந்து வருது. நெக்ஸ்ட் இதோட அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒயிட் கலர் பைக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் கலர் வந்து ரெட் கலரில் வந்ததால ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் பார்க்கறது அந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் தான். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து 41mm கொடுத்துருக்காங்க. ஒரு 41mm ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் தான் அது. உங்களுக்கு பார்க்கவே வண்டி ஒன்றும் அக்ரெசிவான லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து மோனோக்ராஸ்னு கொடுத்துருக்காங்க. மோனோக்ராஸ் வந்து ரொம்பவே சூப்பரான சஸ்பென்ஷன். கடைசியாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸில் இங்கே வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,50,000 ரேஞ்சில் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இங்கே லான்ச் ஆகும். அது வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான், ஏன்னா அந்த வண்டியில் வந்து அவ்வளோ லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டி வந்து உங்களுக்கு எப்போ லான்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டு இல்லை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து யமஹா அந்த 15 அந்த MT-15 வந்து வெர்ஷன் 2 லான்ச் பண்ணுங்க, அப்புறம் தான் லான்ச் பண்ணுவாங்க எப்படியா இருந்தாலும். நெக்ஸ்ட் இந்த வண்டி லான்ச் ஆச்சுன்னா யார் யாரெல்லாம் வாங்க ரெடியாக இருக்குங்க, யமஹாவோட ஃபேன்ஸ் யாராக இருந்தால் அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வண்டி ஒரு 2,50,000 லான்ச் ஆனால் யார் யாரெல்லாம் வாங்க ரெடியாக இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.